மக்களே, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பட்டாசன சாம்பியன்ஸ் ட்ராஃபி மூலமா நம்ம எல்லாரும் செம்மையா சம்பாதிக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு. ஒன் எக்ஸ் பெட் மூலமா. ஒன் எக்ஸ் பெட்ங்கிறது ஒரு ஆப் அண்ட் வெப்சைட். இதுல நீங்க லைவ் ஸ்போர்ட் அண்ட் இஸ்போர்ட் பார்க்கலாம். 24/7 உங்க ஃபேவரட் டீம் அண்ட் பிளேயரோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்டான ஒன் எக்ஸ் பெட் மூலமா எந்தவித ரிஸ்க்கும் இல்லாம மணி ஏர்ன் பண்ணலாம். பார்சிலோனா, லலிகா, சிரியாஏ இப்படி நிறைய பேர் கூட ஒன் எக்ஸ் பெட் பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செஞ்சு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பண்ற முதல் டெபாசிட் கூட 130% போனஸ் கிடைக்கும். அடிஷனல் ஆஃபரா இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோத்துட்டீங்கன்னா கூட உங்க டெபாசிட் அமௌண்ட் ஃபுல் ரீஃபண்ட் ஆயிடும். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஒன் எக்ஸ் பெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. ஏன் பாப்பா, காலையில இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு கிளாஸ்ல? மா, ஃபர்ஸ்ட் பீரியட் சயின்ஸ் மேம் டெஸ்ட் சொல்லியிருந்தாங்க, ஆனா டெஸ்டே வைக்கல. அடுத்த பீரியட் பிடி. மேக்ஸ் மேம் வந்து நிறைய முடிக்கிறதுக்கு இருக்கு போர்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு பிடி பீரியடை கார்டன் வாங்கிட்டாங்க. அதனால எங்களால் பிடியே விளையாட முடியலம்மா. அப்புறம் பிரீத்தி வந்து லஞ்சுக்கு காளான் பிரியாணி கொண்டு வந்திருந்தா. அவங்க அம்மா சூப்பராக செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணாமா? ஏன் பாப்பா, உன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனி ரூமில் தானே நைட் படுப்பாங்க. அந்த மாதிரி உனக்கும் தனி ரூம் வேணும்னு ஆசை இல்லையா? தனி ரூம்ல என்னமா சந்தோஷம் இருக்கு. உன் கூட காலில இருந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு உன் கையை பிடிச்சி தூங்குறது தான் சந்தோஷம். கடைசி வரைக்கும் நான் தனி ரூமே கேட்க மாட்டேமா. உன் கூடயேதான் படுப்பேன். நீயும் என் கூடயேதான் படுக்கணும். ஸ்ரீ, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு ஒரு நாள் எங்கூட வந்து படுத்துக்கிறியா? எப்பயும் தனியா தானே தூங்குவீங்க, இன்னைக்கு மட்டும் எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? எப்பவுமே தனியா தானே படுக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் வந்து படேன். அதுவும் இல்லாம நாளைக்கு சண்டே தானே. எனக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குமா, அது முடிய 3 மணி நேரம் ஆகும். பெண்டிங் ஒர்க்ஸா? சரி, நீ ஒர்க் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் படுத்துக்கிட்டா? இல்லையா, நீ குறட்டு விடுவோமா, என்னோட கான்சன்ட்ரேஷன்லாம் செதறும். குறட்டையா? நான் எப்படி குறட்டு விட்டேன்? நீ தூக்கத்தில் குறட்டை விடுறது உனக்கு எப்படி தெரியும்? பக்கத்தில் இருக்க எனக்கு தான் தெரியும். நீ குறட்டை விட்டீங்கன்னா என்ன, சரியா ஒர்க் பார்க்க முடியாது, கான்சன்ட்ரேஷன் செதறும், வேலையில் தப்பு பண்ணுவேன், அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கம்மா. அதில் என்ன பண்ணுற, நீ ஹாலில் போய் படுத்துக்கோ, நான் இங்கே ஒர்க் முடிச்சுட்டு தூங்கிக்கிறேன். ஓகேவா? குறட்டை விடுறேண்ணா. நானா இருக்குமோ? அம்மா, அடுத்த வாரம் மாமா கல்யாணம் ஊர்ல நடக்குதுல்ல? ஆமா, அதுக்கு நான் ஸ்கூலுக்கு 2 நாள் லீவ் போட்டுக்கிறேன். என்னது லீவ் போட்டு வர போறியா? ஸ்கூலுக்கு லீவ் எல்லாம் போடக்கூடாது. மாமா கல்யாணம் அதுவும் ஊர்ல நடக்குது. இந்த மாதிரி நேரத்துல தான் தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் மாமா பொண்ணு மாதிரி குழந்து, அத்தை பையன் அறிவுமணி, சித்தப்பா பொண்ணு சிண்ட்ரலா, சித்தி பையன் சிண்ட்ராசு, இவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். இவங்க எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா. சொந்த நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும்தான் இங்க இருக்கோம், மீதி எல்லாரும் அங்க இருக்காங்க. அதனால அண்ணியும் கூப்பிட்டு போமா ஊருக்கு, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. சரி சரி, கூப்பிட்டு போறேன், ஆனா ஒரு நாள் தான். ஓகேமா. ஸ்ரீ, என்னமா? ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிடு, ஆஃபீஸ்க்கு அடுத்த வாரம் லீவ் சொல்லிடு. எதுக்கு? ஊருக்கு போறோம். ஊருக்கா? அதான், சித்தப்பா பொண்ணு ரேவதி கல்யாணம் பத்திரிக்கை வைக்க வந்தார்ல, அந்த கல்யாணத்துக்கு தான். நாளா வரல, நீ போயிட்டு வா. ஏய், என்னடி சின்ன பிள்ளைல, அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மா லீவ் போட்டு நானும் வரேன், அப்பதான் தாத்தா பாட்டி மாமா அத்தா சித்தப்பா சித்தி எல்லாரையும் பார்க்கலான்னு சொல்லுவேன். இப்ப நீ இப்படி சொல்ற? வரலாமா, பிரச்சனை இல்லை, ஆனா வந்தா கேள்வி அடுக்கி வச்சிருப்பாங்களே. ஸ்கூல் படிக்கிற வரையும் என்ன ரேங்க்னு கேட்டுட்டு இருந்தாங்க, காலேஜ் போகும்போது என்ன டிகிரி என்ன காலேஜ்னாங்க, வேலைக்கு போனக்கப்புறம் ஐடி வேலையா அதுவும் வெளியூர்லையா, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகுமாமா அப்படின்னாங்க. இப்போ போனால் அடடே கல்யாண வயசு வந்துருச்சு, அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு ஏன் கல்யாணத்தை பற்றி பேசி முடிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா? ஒருத்தவங்க 2 பேர் கேட்டால் பரவாயில்ல, எல்லாரும் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கேட்டால் எப்படி பார்த்து பேசுறது? என்னால் முடியாது, நீ போயிட்டு வா. ஏய், சொந்தக்காரவனா அப்படி இப்படி இருக்கதானே செய்வாங்க. வா, ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆ, அந்த ஒரு நாள் நீ உன் சொந்தக்காரங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் வரல. அப்போ வரமாட்டேன். மாட்டேன். அப்போ ஒன்று சொல்கிறா, இப்போ ஒன்று சொல்கிறா, இந்த காலத்து பிள்ளைங்கள புரிஞ்சுக்கவே முடியல. அம்மா, அம்மா. ம், சொல்லு பாப்பா. ஏம்மா சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை பாப்பா. அட சொல்லுமா. காலையில் ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்தாரா, நாளைக்கு வாடகை பணம் கொடுக்கணுமாம்மா. இருந்த பணத்தெல்லாம் உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவ்வளோதானா? இரு வரேன். இந்தாம்மா,
எனக்கு பாக்கெட் மணிக்காக கொடுத்ததெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சு நீ ரெண்ட் கட்டிக்கோ. இனி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என் கிட்ட சொல்லு, உன் பொண்ணு நான் இருக்கேன். ஸ்ரீ, என்னம்மா செலவுக்கு ஒரு 500 தேவைப்படுது கூட. 500? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? என்கிட்ட இல்லை. ஏய், போன வாரம் தானே நீ அப்பா கொடுத்தாரு. கொடுத்தாரா? என் கண்ணு முன்னாடி தானே கொடுத்தாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது என்னோட சேவிங்ஸு. ஏய், சின்ன வயசில் நான் 100 கேட்டா 100 என்னம்மா, 200 தரேன்னு எவ்வளோ பாசமாக கொடுப்பேன். இப்போ என்னடி இப்படி சொல்கிற? உனக்கு தூக்கி கொடுத்துட்டேன்னா என் சேவிங்ஸ் நடம் என்னாங்கிறது? 2 தந்துடுறேன்டி. நீ 2 கொடுக்கலாச்சுன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் முடியாது. சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சுக்காத தர. ஆனால் 500 இல்லை, 200 தான் இருக்குது. 200? சரி கொடு, கேபிள் டிவி கார்டு கொடுத்துட்றேன். உன்னை நம்ப முடியாது, எனக்கு வீடியோ ப்ரூஃப் வேணும். வீடியோவில் நீ சொல்லு. வீடியோவா? என்னுடைய 200 வீடியோ எடுக்கிறேங்கிற உனக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? இந்த ஃபோனே நான் தாண்டி உனக்கு வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் நீ வீடியோவில் சொல்லக்கூடாது. கண்டென்ட் மட்டும் சொல்லு. என்ன பேசணும்? இந்த 200 ரெண்டு நாளில் திருப்பி தரேன், இல்லைனா 500 திருப்பி தரேன்னு சொல்லு. 200 திருப்பி கொடுத்துட்றேன். இல்லைனா 500 திருப்பி தரேன். பை சுப்புலட்சுமி சொல்லு. பை சுப்புலட்சுமி. இப்போ தரேன். பாப்பா, ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டியா? இங்கே எங்கேயும் ஓரே இடத்தே இருக்கிற. போமா, என்னாலலாம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாது. ஒரே இடத்துல உட்காந்தே இருப்பியா? கொஞ்சம் ஆக்டிவாக துருத்துருன்னு இருக்கலாம்ல. பூமா, எனக்கே என்னைக்காச்சு தான் லீவ் கிடைக்குது. அதுலேயே அதை பண்ணி இதை பண்ண. சின்ன வயசில் ஒரு இடத்துல உட்காருனா உட்காரவே மாட்டா. இப்போ உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அம்மா, நம்ம வீட்டில் எப்பமா டிவி வாங்க போகிறோம்? என்ன திடீர்னு டிவி எல்லாம் கேட்குற? எல்லா வீட்லேயும் டிவி இருக்குமா? அந்த ராஷ்மி டெய்லி, சக்தி, மனு, சோட்டா பீம் எல்லாம் பார்த்துட்டு வந்து வெறுப்பு ஏத்துறாமா? அதுக்கு ரொம்ப செலவாகும் பாப்பா. மாசம் மாசம் சீட் போட்டாவது வாங்கி கொடுமா. சரி, வாங்கி தரேன். இப்போ சந்தோஷமா? தேங்க்ஸ்மா. எப்போ பார்த்தாலும் ஃபோனே தான் நோண்டிக்கிட்டு இருப்பேன். டிவி எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, இவளுக்கும் தெரியல. நம்ம பேப்பரை பார்ப்போம். ஸ்ரீ, நம்ம ஸ்மார்ட் டிவி வாங்கலாமா? ஸ்மார்ட் டிவியா? 1 கொடுத்தா தர்றாங்களாமா? மாதம் மாதம் கொஞ்சமாக கட்டினா போதும். இருக்கிற டிவியை இங்கே பார்க்குற கால் இல்லை. இதில் புது டிவியா? நீ பார்க்குறது இல்லைன்னு சொல்லு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, எவ்வளோ? 45,000 ஒன்லி. 45,000? 45,000 கொடுத்து இவனால் டிவி வாங்குவானா? அந்த காசை என்கிட்ட கொடு, உனக்கு புதுசாக ஐஃபோன் வாங்கி தரேன். ஐஃபோனா? ஐஃபோன் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? நீ எப்படி சீரியல் தான் பார்க்க போற? அது இந்த டிவிலே பார்க்க வேண்டியதானே? உனக்கு எதுக்கு ஸ்மார்ட் டிவி? டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஸ்ரீ. ஹெச்டியில் சீரியல் பார்த்தா சூப்பராக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கா சொன்னாங்க. இப்போ நீ கிச்சனில் சமைச்சிட்டு இருக்க, அங்கே கொண்டு போய் டிவியை மாட்ட முடியுமா? இதே ஃபோன்னா ஜாலியாக சீரியல் பார்க்கலாம்ல. நான் ஹாலில் டிவி போட்டுட்டு சமைச்சிக்கிட்டே சீரியலை காதில் கேட்டுட்டு இருப்பேன். இப்போ என்னதான் சொல்ல வர? எனக்கு டிவி வாங்கிட்டா. முடியாது முடியாது முடியாது. இவளுக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் அடை முடிச்சு கேட்பான், நமக்கு ஏதாவது வேணும்னா ஆர்குமெண்ட் பண்ணுவா. இந்த வீட்டில் நம்ம பேச்சுக்கு எங்கே மரியாதை இருக்குது?